உன் ஃப்ரெண்டு அந்த கடவுளை கும்பிட்றான், நீ இந்த கடவுளை கும்பிட்றேன், எதிர் வீட்டு குழந்தை அந்த கடவுள், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டு காடு வேறு, நம்ம வீட்டு காடு வேறு, நீ இந்த இந்த சாமியோட பிள்ளை, நீ அந்த பிரசாதம் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட நான் சென்ஸ் வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் காட். அப்போ இந்த நிர்வாண பார்வைனா என்ன? கேன் எனிபடி கெஸ் வாட் இஸ் நிர்வாண பார்வை? அன்பயஸ்ட், நேக்கடா, எந்த விதமான ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸும் இல்லாமல், கில்ட்டி கான்சியன்ஸ் இல்லாமல், ஒரு கிளியர் மைண்ட். ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த ஃப்ரெஷ் மைண்டோட, எந்த இம்ப்ரிண்ட்டுமே இல்லாமல் அப்படியே கிளியராக ஒரு மைண்டோட பிறக்குது இல்லை, அந்த மைண்டை நம்ம திரும்ப அடைகிறது தான் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கோல். ஏன் அந்த மைண்டை நம்ம திரும்ப அடையணும்? அப்போ தான் நம்ம எதுலேயுமே ஒரு ப்ரீ டிட்டர்மின்டாக இல்லாமல், இப்படியும் இதுலேயும் ஒரு சர்வைவல் பெனிஃபிட் இருக்கா, இதில் ஒரு யூஸ் இருக்குது, இதை செய்தால் நான் உழைக்க முடியும், நம்ம வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் நம்ம கலாச்சார ரீதியாக எங்கள் வீட்டில் இதுதான் சொல்லி தந்தாங்க, எங்கள் வீட்டில் இதான் சாப்பிடுவோம், எங்கள் அம்மா சரி இட்லி தான் சூப்பர் இட்லி, எங்கள் அம்மா வைக்கிற சட்னி தான் சூப்பர் சட்னின்னு ஒரு பையன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் உருப்பிடுவானா? உருப்பிடுவானா? ஏன் மாட்டான்? அவன் ஒய்ஃபே அடிச்சிருவானு, அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ண, அங்கேயே கடக்க வேண்டியதானு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷனோட இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஃப்ரெஷ் லேர்னிங். இஃப் தெர் இஸ் நோ ஃப்ரெஷ் லேர்னிங், உங்களுக்கு புது மீம்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னால் கூட இது நல்ல மீம், நான் இதை சூஸ் பண்ணணுன்ற அந்த வியவஸ்தை கூட நமக்கு இருக்காதுன்னா அப்போ வில் வி பி ஃபிட் ஃபார் சர்வைவல்? வில் நாட் பி ஃபிட் ஃபார் சர்வைவல். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு தோஸ் த்ரீ ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த ஜாட்டு பையன் பண்ணுறது, இந்த ராஜ்புட்டு பையன் பண்ணுறது, இந்த தொடுவன் பையன் பண்ணுறது, இதில் எது பெஸ்ட்டு, எது ஃபிட்டஸ்ட்டு ஃபார் சர்வைவல்? Can somebody else say which is the fittest for survival? Can we even say that? We cannot say that. Yani ellame anda soonilaye poruthathu. Ipa Tamil Nadu or paiya enga annikku na vaalkai kudukuren solli avan oora convince pannitana ingiye adu correctana meme da. Yen adu correctana meme? Ipa inda jat ponnoda udaharanatha nam eduthu mon jats typically avanga la warriors, avanga sandaiku poranga and area ve nariya different kinds of population vandathu. Greek vandanga, எல்லா டைப் ஆஃப் பீப்புள் ஆரியன்ஸ் வந்தாங்க, யார் யாரெல்லாம் இந்தியாவை நோக்கி வந்தாங்களோ அவங்கெல்லாம் பஞ்சாபை தாண்டி தான் வந்தாங்க. அப்போ அவ்வளோ ஜெனட்டிக் இன்டர்மிங்லிங் நடந்த ஊர் அது. அந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் வார் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாரில் ஒரு பெண்ணுக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க, வாரில் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார். அப்போ இந்த நாலு பசங்களும் உயிரோடு இருக்கணுமா, ஆரோக்கியமாக வளருவாங்களா, முதுமையை எய்துவார்களான்றதை முடிவு பண்ணுறது என்னென்னா இந்த பசங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமான்றதான் அவங்களோட ஃப்யூச்சரை டிட்டர்மின் பண்ண போகிறது. அப்போ இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணு வந்து அந்த காலத்து பொண்ணு வேலைக்கு போகல, அந்த பொண்ணுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை அப்படின்னா மேன் இஸ் த ஒன்லி ப்ரொவைடர்ன்ற சூழ்நிலையில் அப்போ ஒரு மேன் இறந்து போயிட்டா அவனுக்கு சிம்லர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க இன்னொரு மேன் அந்த பொண்ணை தன் கஸ்டடியில் எடுத்துக்கிறது ஆக்சுவலி இட் மேக்ஸ் சென்ஸ். இன்னும் நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா சில பேர் ஷாக் ஆவீங்க. பைபிளில் சொல்லியிருக்கோம் உன் பையன் செத்து போயிட்டா உன்னோட மருமகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறோ இல்லையோ அவளுக்கு நீ குழந்தை கொடுக்கலாம். Does it make sense to you? நீங்கள் நினைப்பீங்க இது ரொம்ப கேவலமான மீமாக இருக்குது, இப்போல்லாம் செய்வாங்களா, கல்ச்சரே சரியில்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் உள்ளார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் அந்த மாமனார்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் என் பையனுக்கும் 50% சேம் ஜீன்ஸ் தான் இருக்கும். என் பையனை தேர்ந்தெடுத்தா ஒரு பொண்ணுனா அவள் ஆக்சுவலாக என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்கா, என்னோட மரபணு தான் அவன் தேர்ந்தெடுத்திருக்கா. என் பையன் இல்லை, என் பையன் இறந்து போயிட்டான், வேறு யாரும் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வாய்ப்பு இல்லை, அந்த ஊரில் வேறு ஆம்பளைங்களே இல்லைன்னா என்னோடய சந்ததி பெருகணுன்றதுக்காக என் மருமகளை நான் சேர்த்துக்கொள்வது அவங்க ஊரில் அந்த காலத்தில் கரெக்டுன்னு அவங்க நினச்சாங்க. இதே விஷயத்தை நம்ம ஊரில் ஒரு தாத்தா செய்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வயசில் இந்த தாத்தாக்கு இது கேட்குதா, விவசாயம் இருக்குதா, முறை தெரியாமல் நடந்துக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊரில் வயபிளான யங் மேன் நிறைய பேர் இருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தாலும் எதுக்கு இந்த வேலை பண்ணுறாரு, நீங்கள் சும்மா இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம சொல்கிறோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட், சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம இதை முடிவு எடுக்க முடியுமே தவிர மொட்டையாக இது கரெக்டுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சார் இப்போ அந்த ராஜ்புட் பொண்ணு செத்து போனாலே, சதி உட்பட்டு செத்து போனாலே, அது மட்டும் கரெக்டாக தப்பா? ஏன் அது தவறு? அந்த மொத்த ராஜ்புட் பாப்புலேஷனும் அழிஞ்சிடாதா? இந்த ராஜ்புட் பசங்கள்லாம் ஒரு வாரில் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ராஜ்புட் பொண்ணுங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ ராஜ்புட்னு ஒரு இனமே இருக்காது. அப்போ அந்த கம்யூனிட்டிக்கு அது சர்வைவ் இல்லை, அது ஃபிட்டா? ஃபிட் இல்லை. அப்புறம் ஏன் அதை அவங்க கடைப்பிடிச்சாங்க?
ஏன்னா அவங்க யோசிக்கவே இல்லை, என்னோட மூதாதையர்கள் செய்தது எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், அதுதான் என்னோட பாரம்பரியம், அதை நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம், அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம், பிளைண்டாக ஒபே பண்ணுவோம். ஏன்னா அது எங்கள் பாரம்பரியம், எங்கள் அப்பா சொல்லித்தந்தாங்க, எங்கள் தாத்தா சொல்லித்தந்தாங்க, நம்ம சொல்கிறோம். இங்கே தான் பிரச்சனை வருது. என் தாத்தா சொல்லித்தந்தாங்களோ இல்லை உங்கள் தாத்தா சொல்லித்தந்தாங்களோ, எது என் சர்வைவலுக்கு ஃபிட்டோ அதை தான் நான் தேர்வு எடுக்கணும். லேட்டஸ்ட் டேக் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த பிங்க் துப்பட்டா போட்ட பொண்ணை கேட்போம், உங்களோட 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திருக்குறள்னு ஒரு புக் எழுதினார், அந்த தாத்தா பேர் தெரியுமா உங்களுக்கு? எந்த தாத்தா உங்களுக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் பிரெயினில் க்ரியேட் பண்ணுறாரு? திருவள்ளுவர். அப்போ யார் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் தாத்தா? ஜெனட்டிக் தாத்தாவா மெமெட்டிக் தாத்தாவா? மெமெட்டிக் தாத்தா தான் உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போ என்னோட குழந்தைகளுக்கு என்னோடய 50% ஜீன்ஸ் இருக்கும், அவங்களோட குழந்தைக்கும் எனக்கும் 25% சேம் ஜீன்ஸ், அவங்களுக்கு அப்புறம் வர குழந்தைக்கும் எனக்கும் 12.5% சேம் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் வர குழந்தைக்கும் எனக்கும் 6.25, அப்புறம் 3 point something, அதுக்கப்புறம் 1 point something, அதுக்கப்புறம் 0 point something, கரெக்ட். 7வது 8வது தலைமுறைக்கு அப்புறம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கும் உங்களுக்கு எவ்வளோ சம்மந்தமோ அதுதான் எனக்கும் அதுக்கும் இருக்க சம்மந்தம். அதனால தான் நம்ம 7 தலைமுறைக்கு அப்புறம் பேசவே, நம்ம 8வது தலைமுறை பற்றி பேச மாட்டோம். நம்ம கலாச்சாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம், 8வது தலைமுறை பற்றி ஏன் சொல்லலை? ஏன்னா 8வது என் தலைமுறையே இல்லை, கரெக்ட். ஸோ 7 தலைமுறைக்கு அப்புறம் எனக்கு சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் அவங்க. ஆனால் நான் உட்காந்து ஒரு இப்போ திருக்குறள் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எத்தனை ஜென்மம் வந்தாலும் இந்த மொழி இருக்கிற வரைக்கும் அந்த மனிதர்களை என் குழந்தைகளாக நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க முடியும். எப்படி? என்னோடய மைண்டு சில்ட்ரனாக நான் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த சில்ட்ரன் எப்படி நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறன்றது, மனிதர்களுக்கு இருக்க ஸ்பெஷல் பவர் என்னென்னா, நான் ஜெனட்டிக்காகவும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், மெமெட்டிக்காகவும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரெண்டு விதமாகவும் நான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம சொல்லுவோம் அவ்வையாருக்கு கல்யாணமே ஆகலைன்னு, பட் நம்மளாம் அவ்வையாரோட பேர குழந்தைங்களுக்கு சமம் தானே, அறம் செய்ய விரும்பு தானே ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லித்தராங்க. எங்கள் கொள்ளுப்பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வையார் என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க, எங்கே போனாங்க, என்ன எவ்ரிதிங் ஐ நோ, பிகாஸ் ஷீ லிவ்ஸ் நாட் இன் மை ஜீன்ஸ், ஷீ லிவ்ஸ் இன் மை மைண்ட், இன் மை மீம்ஸ். அப்போ எது மோர் பவர்ஃபுல் வே டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமன் பீங்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மனசினால் வர இந்த படைப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் மனிதர்களை இன்னும் கட்டி அவங்கள கொண்டு வரதுக்குண்டான அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி நம்ம மீம்ஸுக்கு இருக்குது. ஆனால் 1000 மீம்ஸில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும், இப்போ கல்ச்சுரலி நம்ம ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் ஒரு இதுதான் என்னோட ஐடென்டிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், நான் தமிழ் பொண்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த சைனீஸ்லாம் ஒரு பாஷையாக கையாமையான்னு பேசுகிறாங்க, ஜெர்மன்லாம் ஒரு பாஷையாக குட்டு நக்டுன்னு சொல்கிறாங்க, என்னது அசிங்கமான பாஷைன்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி வந்து வளருது, இவங்க பாஷை ஒன்றுமே புரியலன்னு நினைப்பாங்க. அப்போ தேர்ஸ் நோ எக்ஸ்சேஞ்ச், தேர்ஸ் நோ லேர்னிங். ஆனால் நான் வந்து ஓகே சைனீஸில் இவ்வளோ அழகாக பேசுவாங்களேன், இந்த பாஷை கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, மியூசிக்கலாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் திறந்த மனதோடு அவங்கள நான் அணுகுனேன்னா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு 10 பாயிண்ட்டை நான் கற்றுக்க முடியும். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி எனக்கு தெரியும். அவங்களுக்கு இப்போ முருகனை வந்து நம்ம முருகன் வழி போடுறாங்கள, அவங்க முருகனுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, நம்ம வாயிலே நுழையாத ஒரு சைனீஸ் பேர் அவங்க வச்சுருக்காங்க. அவர் வந்து புத்தரோட வாரியர் காட், புத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுற காட் யாருன்னா முருகன் தான். அது முருகன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவருக்கும் மயில் இருக்குது, அவர்கிட்டையும் வேல் இருக்குது, அவரும் ஒரு சேவல் வச்சுருக்காரு. இந்த ஐக்கனோகிராஃபி வச்சு நமக்கு தெரியும், சைனாவில் கூட முருகன் இருந்திருக்கார், பேர் தான் வேறு. அதை எப்போ நான் கண்டுபிடிப்பேன், அவங்களோட நான் என்கேஜ் ஆகி அவங்க விஷயத்தை நான் உள்வாங்கி சிமிலாரிட்டிஸ் என்னன்னு நான் யோசிக்கும் போது நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் யூஸ்வலாக நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, இது என்னென்ன காய் சொல், இது கத்திரிக்காய், இது முருங்கைக்காய், இது வாழைக்காய், இது வெண்டைக்காய், எப்படி கண்டுபிடிச்ச, ஷேப்பு கலர் சைஸு ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிச்சேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு பொட்டானிஸ்ட் கிட்டே போய் இதெல்லாம் என்ன காயின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதெல்லாம் சாலனேசி அப்படின்னு சொல்லுவான். எதெல்லாம் சாலனேசி, கத்திரிக்காயும் சாலனேசி, டொமேட்டோவும் சாலனேசி, பொட்டேட்டோவும் சாலனேசி, மூணு வேறு, ஒரு வயலட் கலரில் இருக்குது, ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒன்று ரெட் கலரில் இருக்குது, மூணும் ஒரே ஜாதின்னு அவன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், நம்ம ஊரில் நீங்கள் சிம்பிள் எடுத்துக்கோங்க, செம்பருத்தியும் பருத்தியும் ஒரே ஜாதி, ரெண்டுமே தே கம் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி, பேர் வச்சவங்க கூட கரெக்டாக வச்சுருக்கான், செம்பருத்தி பருத்தி. நீங்கள் அந்த ஃப்ளவர் எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சிமிலராக இருக்கும், ரெண்டும் சேம் ஃப்ளவர் ஷேப் இருக்குது, சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனமா இல்லை அது வந்து மரத்தில் காய்க்கும் இது செடியில் காய்க்கும்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா, எது அதிகமான புத்திசாலித்தனம்? ஸோ இன்னும் இன்னொரு டீட்டெயில் நான் சைக்கியாட்ரிலேருந்து சொல்லணும்னா, யூஸ்வலி நாங்கள் ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவோம்ல,
ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஐக்யூ டெஸ்ட் பண்ணணும்னா நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம். இந்த பழமொழிக்கு என்ன, இந்த அஞ்சு விரலும் ஒன்று இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா விரலும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஐக்யூ கம்மி. எல்லாருக்கும் அஞ்சு விரல் இருக்குது அப்படின்னா ஐக்யூ ரொம்ப கம்மி. உங்கள் விரலும் என் விரலும் வேறு வேறு மாதிரி இருக்குன்னா ஐக்யூ கம்மி. அஞ்சு விரல் வேறு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி மனிதர்கள் வேறு வேறு மாதிரி இருப்பாங்கன்னு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா 140 மேலே அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிவிடுவோம். அப்போ ரெண்டு ஐட்டம்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிளும் இந்த சேரும் எப்படிங்க சிமிலர் அப்படின்னு நாங்கள் கேட்போம். இது ரெண்டும் பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், இது ப்ரௌன் கலரில் இருக்குது, அது பிளாக் கலரில் இருக்குது, அதில் உட்காரலாம் இதில் நிற்கலாம் அப்படின்லாம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி வீணும் ஐக்யூ இஸ் லோவர். இது ரெண்டுமே பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா 140 மேலே, ரைட்? அப்போது இந்த ஜென்ரல் பாப்புலேஷன், சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே ஐக்யூ இருக்காது. சில பேருக்கு 140 இருக்கும், சில பேருக்கு 130 இருக்கும், சில பேர் 90 இருக்கும், சில பேருக்கு 60 கூட இருக்கலாம். அப்போ சில பேர் சிமிலாரிட்டிஸை பார்ப்பாங்க, சில பேர் டிஃப்ரென்சஸை தான் பார்ப்பாங்க. ஆனால் டிஃப்ரென்சஸை பார்க்குறது புத்திசாலித்தனம் கிடையாது, சிமிலாரிட்டிஸை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். அப்போ சிமிலாரிட்டிஸ் பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் நமக்கு சொல்லித்தராங்களா? ஏன் அவங்க சொல்லித்தரல? உன் ஃப்ரெண்டு அந்த கடவுளை கும்பிட்றான், நீ இந்த கடவுளை கும்பிட்றேன், எதிர் வீட்டு குழந்தை அந்த கடவுள், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டு காடு வேறு, நம்ம வீட்டு காடு வேறு, நீ இந்த சாமியோட பிள்ளை, நீ அந்த பிரசாதம் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட நான்சென்ஸ் வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் காட். பட் ஆக்சுவலி சைக்கியாட்ரியில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, காடுன்ற கான்செப்ட் வந்து ஈ கொசு கற்பாமூச்சிக்கு வராது. ஏன் வராது? ஏன்னா அதுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. எந்தெந்த அனிமல்ஸ் அவங்க அம்மாவோட அப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ, ரொம்ப பெரிய ரொம்ப நீண்ட குழந்தைத்தன்மை குழந்தை பருவம் எந்த அனிமலுக்கு இருக்கோ அதுக்கு காடுன்ற தாட் வருது. ஏன்னா காடுன்னு அவங்க பேரண்ட்ஸை நினச்சி 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 அதுக்குன்னு ஒரு சென்டர் அதோட பிரெயினில் இருக்குது. அதுக்கு பிரச்சனை வரும்போது எப்போவுமே எல்லோரும் கடவுள்கிட்ட என் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி எனக்கு கூட துணையாக இருந்தவங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, எனக்கு எதிரியாக இருந்து எனக்கு வழி நடத்துனீங்களேன்னு கடவுளை சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் எங்கள் அம்மா அப்பெல்லாம் செத்து போயிடுவாங்க, கூடவே இருக்கிறது நிரந்தரமாக இருக்கிறது யாராக இருக்கும்னா கடவுளாக இருந்து தொலைக்கிட்டோம் என்ன இப்போ அப்படின்னு அதை ஒரு ரிசோர்ஸாக அங்கே வச்சுருக்காங்க. அது ரிசோர்ஸாக இருந்தால் ஓகே, வெல் அண்ட் குட், நீங்கள் ரிசோர்ஸாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எனேபிள் பண்ணதா, அந்த சர்ச்சுக்கு போனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் பக்தியோடு இருக்கீங்களா, உங்களுக்கு ஆத்ம திருப்தி வருதுன்னா சந்தோஷம். ஆனால் என்னோட காடு உன்னோட காடோட பெட்டர், எங்கள் காடு எதுனா புக்கு உங்கள் காடு எதுனா புக்கோட பெட்டர் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ரொம்ப அபத்தம். ரெண்டுமே ரெண்டு மனிதர்களோட இன்செக்யூரிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அந்த இன்செக்யூரிட்டியில் எது பெரிய இன்செக்யூரிட்டின்னு கேட்குறது எவ்வளோ அபத்தமோ அது மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி மீம்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷன் இருக்குது, இது எது நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம கிளியராக இருக்கணும். ஒன்று வந்து கல்ச்சரலி நமக்கு வந்து எத்னோ சென்ட்ரிசம்னு சொல்லுவோம். எனிபடி ஹூ ஹஸ் ஸ்டடிட் ஆந்த்ரோபாலஜி வுட் நோ த வேர்ட் எத்னோ சென்ட்ரிசம். எத்னோஸ்னா கல்ச்சர், சென்ட்ரிசம்னா என் கல்ச்சர் தான் வசதி அப்படின்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ நான் உருவிடவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஆந்த்ரோபாலஜி கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு ட்ரைபுக்கு நீங்கள் போய் பப்பூ நியூ கினியில் போய் அங்கே இருக்கிற ட்ரைபை ஸ்டடி பண்ண போகிறீங்க. அவங்க ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, அங்கே வந்து வேறு விதமான உணவுகள் சாப்பிடுவாங்க, வேறு கடவுளை கும்பிடுவாங்க. நான் அப்போ அங்கே உட்காந்துட்டு ஐயா இதையா சாப்பிடுவீங்க நீங்கள், எங்கள் ஊரில் இட்லி சுடுவாங்க பாருங்கள், உலகத்துலேயே தரை சிறந்த உணவு இட்லி தான், டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்குது இட்லி தான் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்னால் நான் பப்பு நியூகினியிலேருந்து உயிரோடு திரும்ப வருவேண்ணா? ஃபஸ்ட்டு அவன் என்னை கொண்டுடுவான், ரெண்டாவது அங்கே சாப்பிட எதுவும் கிடைக்காது எனக்கு, கரெக்ட்? அவன் கொல்லலைனாலும் நானே பட்டினி கிடந்து தான் சாகணும். ஸோ நான் வந்து என்னோட கல்ச்சர் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு ஒப்பீனியன் வச்சுருந்தேன்னா, இன்னொரு கல்ச்சரோட எபிலிட்டிஸ் என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அவங்ககிட்ட நான் டேக்கவே என்ன கொண்டு வர போகிறேன்றது நான் கற்றுக்கவே மாட்டேன். ஸோ நம்ம எத்னோ சென்ட்ரிக்காக எப்போவுமே இருப்போம். நீங்கள் பாருங்களேன், தமிழ் பொண்ணு இப்படி, தமிழ் உணவு இப்படி, தமிழ் கலாச்சாரம் இப்படி, தமிழ்நாட்டில் இப்படி, தமிழ் பொங்கல் இப்படி, ஜல்லிக்கட்டு இப்படி, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறோம்? ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு இப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது. யார் இதை நமக்கு பயிற்றுவித்துக்கிட்டு இருக்கா? அவங்க வேறு வேலை இல்லை, எதுக்கு இதை போய் பயிற்றுவிக்கிறாங்க? ஏன்னா நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சியூமர். நம்ம இதை நம்ம இதை நுகர்ந்தோம்னா அவங்களுக்கு லாபம்னா நமக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. யாருக்கு லாபம்? இப்போ வெரி சிம்பிள், இப்போ கண்ணகிக்கு நீங்கள் மெரினா பீச்சில் செலவு வச்சுருக்கீங்க. எங்களுக்கு முதல்ல நான் சைக்கியாட்ரி முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்தது, அக்டோபர் 7 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. எங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு தமிழ் புலவரை கூப்பிட்ருந்தாங்க. அது அப்போ ஐ வாஸ் வெரி யங், இல்லை ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக நம்ம கலாச்சாரம் சூப்பர் அப்படிலாம் நானே நினச்ச காலம் அது. ஒரு தமிழ் பேராசிரியர் வந்து சொன்னார், தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய பேருக்கு மனநல சிக்கல்கள் இருந்தது,
இந்த பாரி இருக்கிறாரே அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரே அதுவும் மென்டல் இல்னஸ். இந்த பாரதியார் இருக்காரே அவர் கஞ்சா அடிச்சிட்டுலாம் எழுதினாரே அதுவும் மென்டல் இல்னஸ். இந்த கண்ணகி இருக்கிறாங்களே அவங்க பிரஸ்ட்டை அவங்களே கட் பண்ணிட்டாங்களே அவங்களுக்கும் மென்டல் இல்னஸ். அப்படின்னா நம்ம யார் யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சி நம்ம கல்ச்சர்னு மேலே அண்ணாந்து பார்த்துட்டு வந்தோமோ அத்தனை பேருக்கும் மென்டல் இல்னஸ் ஒரே நாளில் போட்டு உடச்சிட்டார். கரெக்ட். ஆனால் இவங்களை பற்றிலாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க ஸ்கூலில், நம்ம கலாச்சாரத்தில், நம்ம டெலிவிஷனில், நம்ம மீடியாவில், நம்ம பத்திரிக்கையில், எல்லாத்துலேயும் இவங்களை பற்றி நமக்கு என்ன சொல்லித்தராங்க? கண்ணகி கற்புக்கரசி தமிழில் நம்பர் ஒன் பெண் இவங்க தான், அவங்கள மாதிரி தான் எல்லா பெண்களும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, எங்களுக்கும் உங்கள் கண்ணகிக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஏன்னா 15-year-old சைல்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். 18 முன்னாடி சைல்டு தான். அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற டிரைவரை லவ் பண்ணுதுங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கவுன்சில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே, இப்போ எதுக்கு வந்திருக்க? சும்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு சும்மா யாராவது கூட்டிகிட்டு வருவாங்களா? என்ன விஷயம்னு சொல்லணும்? நான் லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பா டாக்டர் அப்படின்னு கேட்டான். லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, நீ யாரை லவ் பண்ணுற? அவர் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காரு. சி ஹவு ஸ்மார்ட் த கேர்ள், ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காராம். அவருக்கு என்ன வயசு? ஒரிஜினலி அந்த பையனோட வயசு 30. இவன் சொல்கிறான் அவனுக்கு 27. உனக்கு எப்படி அவனுக்கு தெரியும்? எங்கள் வீட்டில் தான் வேலை செய்துட்டு இருந்தார். என்ன வேலை செய்துட்டு முன்னாடி அவர் டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, தென் ஐ சார், இப்போ நீ வந்து உங்கள் வீட்டில் டிரைவ் பண்ணுற பையனை நீ டெமோக்ராட்டிக்காக லவ் பண்ணுறதுலாம் கரெக்டு, பட் இவனை நீ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு உன்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்? நீ என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வச்சுருக்க? உன் குழந்தைக்கு என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க போகிற? உன் குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோம்? கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலையா, ப்ரைவேட் ஹாஸ்பத்திரிலையா? எங்கே நீ தடுப்பூசி போடுவ? எந்த ஸ்கூலில் சேர்ப்ப? இவ்வளோ தான் நான் கேட்டேன். உடனே அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, டாக்டர் நான் தமிழ் பொண்ணு இல்லையா, நான் கண்ணகி மாதிரி கற்பு கரிசியாக இருக்க வேண்டாமா? அப்படின்னா இந்த கற்பு கரிசின்னு சொன்னாவே எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் அதில் அர்த்தம். 15 அப்படியே பால்வடியும் பூ முகம். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாவ. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, கரெக்டாக சொல்லு. என்ன கரெக்டாக சொல்கிறாவ? அனாட்டமிக்லி கரெக்டாக டிஃபைன் பண்ணான். என்ன சார், ஏதாவது எய்ட்ஸ் கீட்ஸ் வந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பேன்? சின்ன பிள்ளையா இருக்கே இப்படிலாம் நீ மக்கு மாதிரி பண்ணி அப்படின்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன் டாக்டர் நெகட்டிவ் அப்படின்னா. நீ பாட் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேனா என்ன பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னா. இவ்வளவும் சொன்னால் அது என்ன, அவங்க வீட்டில் நான் இதை சொல்ல முடியாது, ஏன்னா இவ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அவங்க வீட்டில் கூப்பிட்டு நான் சொன்னேன், இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் போல இருக்கே, இது கொஞ்சம் சைல்டு அப்யூஸ் லெவலுக்கு போகுது, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நான் கேட்குறேன். அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை டாக்டர். எங்கள் வீட்டில் வீடு உண்டு, அவள் உண்டு, வெளியில் எங்கேயுமே போகல. அவள் சும்மா எதாவது சொல்லுவா, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க டாக்டர்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த குழந்தைய கூப்பிட்டு என்னமா நடந்தது அப்படின்னு அவள் சொன்னால், நான் தான் சொல்கிறேனே டாக்டர், எல்லாம் தான் நடந்தது. எங்கே நடந்தது? என் வீட்டில், என் பெட்ரூமில் தான் நடந்தது. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓ நான் ஊருக்கு போயிருக்கும் போது வந்துருப்பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கதை நடக்குது. தென் ஐ ஆஸ்க் தட் கேர்ள், இப்போ நீ ஓகே இதெல்லாம் ஓகே நடந்துருச்சு, ஃபஸ்ட்டு இது நடக்கும்போது எத்தனை நாளுக்கு முன்னாடி நடந்தது? அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது டாக்டர். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 13. தென் ஐ ஆஸ்கர், நீ 13 உன் பொண்ணு உன் கார் டிரைவரோட ஸ்கூலுக்கு அனுப்புகிற, அவன் உன் பொண்ணை இப்படி பண்ணால் அதுக்கு பேர் என்ன? ஐயோ அவன் என் பிள்ளைய ரேப் பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன் டாக்டர் அப்படின்னு. அப்போ உனக்கு பண்ண அது ரேப்புன்னு உனக்கேன் தெரியல அப்படின்ன போது அவன் சொல்கிறா, அது இல்லை டாக்டர், தமிழ் கலாச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஒரு மனுஷனை எப்போ நினச்சாலும் கடைசி வரைக்கும் அவனே தான் நினச்சிட்டு இருக்கணும், வேறு யாராவது என்னை தொட்டால் கூட கற்பு மீட்டரில் நான் ஜீரோக்கு வந்துடுவேனே அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த கற்பு மீட்டர் நாங்கள் உடப்போமா மாட்டோமா? இதனை ஆஸ்கர், இந்த கற்பு கர்மெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கண்ணகி டாக்டர், கண்ணகி, கண்ணகி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ யூசி, கண்ணகியை வந்து நீங்கள் கற்பு கரசி சிலை எல்லாம் வைக்கிறீங்க, எங்களுக்கு தான் அதில் பிரச்சனை வருது. நீங்கள் பாட்டு சிலை வச்சுட்டு போயிடுவீங்க, 13-14 குழந்தைய நாங்கள் திரும்ப கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்களோட கதையில் வில்லியே கண்ணகியாக தான் இருக்காங்க. ரைட். அப்போ கண்ணகியை பற்றி நாங்கள் இன்னும் அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, இந்த கண்ணகி மீமையே உடைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன், கண்ணகியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? நான் படம் பார்த்தேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க கண்ணகி தான் தலை சிறந்த பெண், பொம்பளையாக இருந்தால் கண்ணகி மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ கண்ணகி எப்படி தான் இருந்தால் அவனுக்கு கண்ணகி பற்றி என்ன தெரியும் அப்படின்னு? அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார், அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க, அவர் செத்து போயிட்டார், இவங்க போய் ராஜாவை கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சேர நாட்டுக்கு போயிட்டாங்க, பாட்டு எழுதிட்டாங்க. தென் சார், சேர நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அந்த கண்ணகி அவங்களோட மார்பை தானே கீழி தானே கொட்டி எவ்வளோ போட்டுக்காதெல்லாம் சொன்ன பிறகு அந்த பொண்ணு கேட்குறா, என்ன கண்ணகிக்கு மென்டல் இல்லை சார், யாருமே எனக்கு சொல்லவே இல்லையே, அந்த படத்தில் வரவே இல்லையே, தேர் வந்து கூட்டின்னு போனது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்போ தேர் வந்து கூட்டின்னு போகிற வரைக்கும் தான் உனக்கு சொன்னாங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கணும் இல்லை? மீதி கதை எங்கே? ஏன் அதை கட் பண்ணிங்க? ஏன் டெலீட் பண்ணிங்க இந்த பிக்சர்ஸில் இருந்த பீசஸை நீ கேட்கணும் இல்லை? ஏன் அதை டெலீட் பண்ணாங்கன்னு யோசிச்சு சொல்லு அப்படின்றப்ப அவள் சொல்கிறா, ஓ அப்போ தான் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி லூஸாக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு, அதுக்கு தான் அப்படி பண்ணாங்க போல இருக்குன்னு அவள் கிளியராக அந்த விஷயத்துக்கு வரா.
பட் நவ் ஐ கோ பேக், இந்த கண்ணகிக்கும் எங்களுக்கு இருக்கிற இந்த குவாரலில் நான் ஹிஸ்டாரிக்கலி கண்ணகியை பற்றி யார் யார் என்னென்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இந்த கண்ணகி சிலை வைக்கும் போது அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது இருக்காருன்னு அந்த எதிராக ஒரு ஆள் லெட்டர் போட்டிருக்காரு. இப்படி ஒரு மோசமான ஒரு ரோல் மாடலை சின்ன பசங்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக வச்சிங்கன்னா 20-30 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் லூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆள் லெட்டர் போட்டிருக்காரு. அவர் யாருன்னு கேன் யூ கெஸ்? பெரியார். பெரியார் வந்து எழுதியிருக்காரு, நீங்கள் பெண்களுக்கு ஒரு மோசமான உதாரணத்தை வைக்கிறீங்களே, இதுக்கு எதுக்கு ஒரு சிலை வேற வைக்கிறீங்க, இந்த சிலையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க, இதை எடுத்துருங்கன்னு சொன்னாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ராஜாவை போய் தேராமண்ணான்னு கூப்பிட்டா இவ்வளோ மரம் வீரமான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா, இந்த மன்னனை போய் தேராமண்ணான்னு சொன்னியே, இந்த கோவலனை தேரா கோவலான்னு இன்னிக்கா சொன்னியா நீ, தேரா புருஷா உருப்படி வேடான்னு எங்கடா சுத்த போனேன்னு ஒரு நாள் நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிலம ஒன்று வந்துருக்காரே. இப்போது அந்த மாதிரி மென் என்ன நினைக்கிறேன், எங்கே வேணால் போவேன், எப்படி வேணால் சுற்றுவேன், யாரோட வேணால் போவேன், கேட்கவே கூடாது, நீ கண்ணகி மாதிரி இருக்கணும்னு சொல்கிற மென்னுக்கு கண்ணகிக்கு செலவு வைக்க வேண்டிய அவசியம் வரலாம். பட் எங்களுக்கெல்லாம் என்ன தோணும், இஃப் யூ கேன் யூ இமேஜின் மை ஹஸ்பண்ட் கோயிங் டு சம்படி எல்ஸ், என்ன நடக்கும் அவருக்கு, என்ன வேணால் நடக்கும் அவருக்கு, ஆனால் எனக்கு செலவு வைக்க மாட்டிங்க. ஏன்? ஏன்னா மெமெட்டிக்கலி நம்ம எல்லோரும் ஸ்லேவாக இருக்கோம். நம்ம கல்ச்சரலி என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்டு, அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோன்றதுனால நம்ம ஊரில் தவறு நடந்தால் கூட அது எங்கள் ஊர் தப்பு, நீ எப்படி கேட்கலாம், எங்கள் ஊரில் எப்படி வேணால் இருக்கும், அப்படி தான் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கட்டமைப்புகளை விட்டு வெளியில் வந்து உண்மையிலே அந்த நிர்வாண பார்வை, நிர்வாணம்னா நேக்கெடுன்ற ஆஸ்பெக்டை நம்ம யோசிக்கக்கூடாது, நிர்வாணம்னா எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல், உண்மையிலே சமண மதத்தில் பௌத்த மதத்தில் நிர்வாணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பற்று இல்லாமல் பார்ப்பதுன்றது நமக்கு இல்லை, அதனால தான் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். அப்படி பற்று இல்லாமல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நிறைய கோளாறுகள் நமக்கு தெரியும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், நம்ம ரொம்ப லிபரல் ஆகிடும். அப்போ ஏரியல் வியூலேருந்து பார்த்தா நமக்கு எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குமோ அவ்வளோ கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும்.